அப்பா நான் இப்ப +2ல வந்துட்டேன் எனக்கு தெரியும் ஷாலு உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நான் நினைச்சேன் ஏனா நீங்க வீட்ல அதிகமா இருக்கிறது இல்ல என்ன கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுங்கப்பா அதுவா விஷயம் அந்த மனோகர் சர்மா எனக்கு ஃப்ரெண்ட் தான் இந்த ஊர்லயே அவர் ரொம்ப பணக்காரர் அவர்கிட்ட தான் இந்த நதாஷா கோச்சிங் சென்டர்ன்றது நடக்குது உனக்கு அதுலயே நான் சீட் வாங்கி கொடுத்துறேன் ஷாலுவோட அப்பா நதாஷா கோச்சிங் சென்டர் போனாரு ராத்திரி மணி 10 ஆச்சு ஆனா ஷாலுவோட அப்பா வீடு திரும்பல உங்க அப்பா எங்க போனாரு அவருக்கு ஒரு போன் போடு ஷாலு அவருக்கு போன் போட்டா அப்பா போன் எடுக்க மாட்டேங்கறாரு ஷாலுவும் ஷாலுவோட அம்மாவும் நதாஷா கோச்சிங் சென்டர் வந்தாங்க அந்த இடத்துல கிளாஸ் ரூம்ல ஷாலு அப்பாவோட பேனோ ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்க விட்டிருந்தது ஷாலு கத்த ஆரம்பிச்சா ஷாலுவோட அப்பாவை யார் கொன்னது நதாஷா கோச்சிங் சென்டர்ல அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அத தெரிஞ்சுக்க பேய்களின் கோச்சிங் சென்டரை பார்க்கலாம் வாங்க ரமேஷோட குடும்பம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பரேலி ஏரியாவுல இருந்துச்சு ரமேஷ் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தாரு அப்பா இன்னைக்கு உங்க டியூட்டி முடிச்சிட்டு திரும்பி வரும்போது எனக்காக மோமோஸ் வாங்கிட்டு வரீங்களா ஓகேம்மா ரமேஷ் டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா அவருடைய முகம் ரொம்ப சோகமா இருந்தது என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க ஸ்கூலை மூடிட்டாங்க என்னோட வேலையும் போயிடுச்சு அப்பா நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் ஓபன் பண்ணுங்க நீங்க தான் மேக்ஸ் கிளாஸ் நல்லா எடுப்பீங்களே அது மட்டும் இல்லாம கோச்சிங் சென்டர்ல நல்ல வருமானம் வரும் எங்க கோச்சிங் சார் பாருங்க மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம் வருது ரமேஷ் ஒரு பிளாட்ட வாங்குனாரு அங்க ஒரு கோச்சிங் சென்டரையும் திறந்தாரு அந்த கோச்சிங் சென்டரோட பேரு நதாஷா கோச்சிங் சென்டர்னு வச்சாரு ரமேஷ் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தாரு அதனால அவருடைய கோச்சிங் சென்டர் கொஞ்ச நாள்லயே ரொம்ப பிரபலமாச்சு அந்த சிட்டியோட ரொம்ப பெரிய பிசினஸ்மேன் மனோகர் சர்மாவுக்கு நதாஷா கோச்சிங் சென்டர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு ஒருவேளை இந்த கோச்சிங் சென்டர் எனதாயிச்சுன்னா நல்லா இருக்கும்ல ஒரு நாள் மனோகர் ரமேஷோட வீட்டுக்கு வந்தாரு நதாஷா கோச்சிங் சென்டர் உங்களது தானே ஆமாங்க சொல்லுங்க என்னுடைய பேரு மனோகர் சர்மா என் பேரை நீங்க கேட்டுதான் இருப்பீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு நீங்க இந்த கோச்சிங் சென்டரை எனக்கு வித்துட்டா அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி மேக்ஸ் கூட சொல்லி கொடுக்கலாம் அந்த கோச்சிங் சென்டர் மட்டும் ஏந்தாயிடும் ஓகேவா இல்ல இல்ல அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் என்ன எதிர்த்ததே இல்ல என் மனசுக்கு ஏதாவது பிடிச்சா அத நான் உடனே வாங்கிடுவேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல என்னால விக்க முடியாது அப்ப ஓகே ராத்ரி மனோகர் சில ரவுடிங்களை ரமேஷோட வீட்டுக்கு அனுப்பி அவங்க ரமேஷோட மொத்த குடும்பத்தையும் அடிச்சு கொன்னுட்டாங்க மனோகர் நதாஷா கோச்சிங் சென்டர்ல அவரோட டீச்சர்ஸ் நியமிச்சாரு அந்த கோச்சிங் சென்டர் மனோகரோட அண்டர்ல நடக்க ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்கு அப்புறம் கிளம்புங்க பசங்களா கிளம்புங்க கிளாஸ் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் நம்ம தீபாவளி லீவுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்பினாங்க அப்ப டீச்சர் போர்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த டீச்சரோட கண்ணுக்கு 3 பேர் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த மாதிரி தெரிஞ்சது அவங்க 3 பேரும் ரமேஷ் ரமேஷோட மனைவி ரமேஷோட பொண்ணு இவங்க 3 பேரோட பேய்கள் தான் அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க என்ன இது நீங்க எல்லாம் யாரு இங்க இருந்து போயிடுங்க 3 ஆத்மாக்களும் சேர்ந்து அந்த டீச்சர் கழுத்து நெரிச்சு அந்த டீச்சரை கொன்னுட்டாங்க மறுநாள் மனோகர் சர்மா அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து சேர்ந்தாரு சிசிடிவி கேமராவை செக் பண்ண மனோகர் அந்த சிசிடிவில ரமேஷோட மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த டீச்சரை கொன்னத கவனிச்சாரு ஐயோ இந்த 3 பேரா இவங்க பூதமா இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களா ஒருவேளை சிசிடிவி ஃபுட்டேஜ போலீஸ்காரங்க பார்த்தாங்க
அந்த போலீஸ் வந்து ரமேஷ் கொலைய பத்தி எல்லார்கிட்டயும் கேப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா ஐயோ வேணாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போற. மனோகர் ரொம்ப பயந்து போனாரு. அவரு உடனே அவருடைய வீட்டுக்கு போனாரு. அவருடைய வீட்ல நிறைய பாடி கார்ட்ஸ் நியமிச்சாரு. அப்புறம் ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு பூஜை செஞ்சாரு. அந்த மூணு பேரும் பேய்களா இங்க வந்து என்ன ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல நீ பயப்படாம போய் தூங்கு. அன்னைக்கு ராத்திரி மனோகர் தன்னோட பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் கண் முழிச்சாரு. அப்ப ரமேஷோட மொத்த குடும்பமும் பயங்கரமான உருவத்தோட அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை உன்னுடைய ஆசையால நாசமாக்கிட்டே. மனோகர் அவர் ரூமை விட்டு வெளியில ஓடினாரு. அதுக்கப்புறம் அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் அந்த கார்ல மந்திரவாதி வீட்டை நோக்கி போனாரு. அப்ப அந்த மூணு ஆத்மாக்களும் அந்த காருக்குள்ள வந்துச்சுங்க. இனிமே எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மனோகர் பயத்தால அவரோட காரை சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் அவரோட கார் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்தது. மனோகர் இறந்து போனாரு. இன்னைக்கு நட்டாஷா கோச்சிங் சென்டர்ல ரமேஷோட ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்கு. அப்புறம் ஜனங்க அந்த இடத்துக்கு போகவே பயப்படுறாங்க. ஆசம்கடங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு வீட்ல ராத்திரி ஆனதும் அலறல் சத்தம் கேக்கும். அங்க நடந்தது என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். ராமானுஜமோ அவருடைய குடும்பமோ மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்தாங்க. அம்மா நான் ஆசாம்கட்டுக்கு போயாகணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீயும் உன் மனைவியும் போங்க, நானும் ஸ்வராவும் இங்கதான் இருப்போம். ஆனா அம்மா நான் நீங்க இல்லாம என்னுடைய செல்லம் இல்லாம எப்படி இருக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் சாவேன். அது மட்டும் இல்லாம நான் நார்த் இந்தியாலாம் வரமாட்டேன். அங்க வாழ்ற வழிமுறைகள் வேற, இங்க வாழ்ற வழிமுறைகள் வேற. அப்புறம் நம்ம குலதெய்வம் இங்கதானே இருக்கு. அதனால நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு வேணும்னா உன் பொண்ணு ஸ்வராவையும் கூட கூட்டிக்கிட்டு போ. அவளும் பெரிய பொண்ணு ஆயிட்டா. இந்த கிராமத்துல காலேஜ் எல்லாம் எங்க இருக்கு? ஒருவேளை அவளுக்கும் நல்ல படிப்பு கிடைக்கலாம் இல்லையா? அம்மா அப்படின்னா இறுதியா உங்க முடிவு இதுதானா? ஆமா. ராமானுஜம் அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. அவனோட அம்மா ஆசம்கட வரத்துக்கு தயாராவே இல்லை. அதனால ராமானுஜம் அவருடைய மனைவி அவரோட பொண்ணு மூணு பேரும் கிளம்புறதுக்கான ஏற்பாட பண்ணாங்க. ஸ்வரா ஞாபகம் வச்சுக்கோ, அங்க போய் நம்ம கலாச்சாரத்தை மறந்துடக் கூடாது. தினமும் நம்ம குலதெய்வத்துக்கு நீதான் பூஜை பண்ணணும், இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும். அதுக்கப்புறம் குலதெய்வத்தை குளிர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி பாத்திமா. மறுநாள் ராமானுஜம் அவரோட மனைவி பொண்ணு மூணு பேரும் கவர்மெண்ட் வண்டியில புறப்பட்டாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பாட்டி நம்ம கூட வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு பாட்டிய பத்தி தெரியும் இல்ல, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனாலும் அவங்க ஒத்துக்கலையே. நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாம கூடிய சீக்கிரத்துல அந்த ஊர்க்காரங்க கிட்ட சேர்ந்து போகணும். ஆ எனக்கும் தெரியும். நீங்க ஸ்வராவுக்கு நல்ல காலேஜா பாருங்க. அத பத்தி நான் எல்லாத்தையும் என்னுடைய கொலி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நாம சேர்ந்த உடனே சர்வேவை நல்ல காலேஜ்ல அவன் சேர்த்துடுவான். ராமானுஜமோ அவங்க குடும்பமோ ஆசம்கட் போய் சேர்றதுக்குள்ள சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்கினதும் சந்திரனை பார்த்து வணங்கினாங்க. அந்த சமயம்தான் அவருடைய ஆபீஸ் கொலீக் அவங்கள பாக்குறதுக்காக வந்தாரு. உங்க ஜர்னி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, கொஞ்சம் அசதியா இருக்கு. நீங்க கார்ல இருந்து இறங்கின உடனே யாருக்கு வணக்கம் வச்சீங்க? ஓ அதுவா, எங்க கல்ச்சர்ல சந்திரனுக்கும் வணக்கம் வைப்போம், அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் வணக்கம் செய்வோம். ஓ அப்படியா, ரொம்ப வித்தியாசமா இருக்கே.
சந்திரனுக்கு வணக்கம் செய்வீங்களா? எங்க ஊர்ல எல்லாரும் செய்வாங்க, அதனால நாங்க இத எங்களுடைய வழக்கமா வச்சிருக்கோம். ஓகே விவேக், நாளை காத்தால ஒரு பூசாரிய கூப்பிடுங்க, வீட்டுல குலதெய்வத்தை சிலைய பிரதிஷ்டை பண்ண. ஓகே ஓகே, அத பத்தி பூசாரிக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அவரு காலையிலேயே வந்துடுவார். அது வரைக்கும் நீங்க ஓய்வெடுங்க, சாப்பாடு டேபிள் மேல வச்சிருக்கேன். தேங்க்ஸ் விவேக், நல்ல வேலை செஞ்சீங்க. விவேக் அங்க இருந்து கிளம்பின உடனே ராமானுஜமும் அவங்க குடும்பமும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பாவம், பயணம் செஞ்சு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அதனால ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே சாப்பிட்டாங்க. அம்மா, தோசை இல்லையாம்மா? கண்ணா, இது நார்த் இந்தியாம்மா, இங்க டின்னருக்கு தோசை எல்லாம் கிடைக்காது. ஆனா நாம சாப்பிடுவோமேமா? இப்போதைக்கு நீ இந்த பரோட்டா சப்ஜிய சாப்பிடு, நான் நாளைக்கு உனக்கு தோசை பண்ணி தரேன். ஸ்வராவுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த பரோட்டா சப்ஜியையும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போய் தூங்கினாங்க. மறுநாள் காலையில குலதெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க, அதுக்காக பூசாரி அவங்க வீட்டுக்கு வந்தாரு. ஐயா, உங்க வீட்டுலதான் குலதெய்வம் பிரதிஷ்ட பண்ணணுமா? ஆமா, நீங்க உள்ள வாங்க. பூசாரி பூஜை அறையில மந்திரங்களை சொன்னாரு. குலதெய்வம் சிலைய கொண்டு வாங்க, அப்படியே கிண்ணத்துல பாலும் கொண்டு வாங்க. ராமானுஜத்தோட மனைவி ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்தாங்க. ராமானுஜம் சிகப்பு துணியால கட்டப்பட்ட குலதெய்வத்தை கொண்டு வந்தாரு. ராமானுஜம் அந்த சிலைய பூசாரி கிட்ட கொடுத்தாரு. பூசாரி அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணாரு. இந்த மாதிரி சிலைய நான் இதுதான் முதல் தடவையா பாக்கறேன். இது எந்த தேவதை சிலை? இது ருத்ர பைரவி சிலை. ருத்ர பைரவியா? மந்திர காரணங்களும் அகோரிங்களும் பூஜிப்பாங்களே. இல்ல இல்ல ஐயா, எங்க ஊர்ல எல்லாரும் ருத்ர பைரவிய தான் பூஜிக்கிறாங்க. சரி விடுங்க, நான் இந்த சிலைய பிரதிஷ்ட பண்ணறேன். அந்த பூசாரி மந்திரங்களை சொல்லி அந்த குலதெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணாரு. அப்புறம் தன்னோட தட்சிணைய வாங்கிக்கிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பினாரு. கோவிலுக்கு வந்த ராமானுஜத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, ஜாகிரதையா இருங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் மந்திரவாதி மாதிரி இருக்கான். அவங்க பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்களே. இவங்க எல்லாம் மந்திரவாதி குடும்பமா? தெரியல, பூசாரி தான் சொன்னாரு. அங்க பாத்தியா, அவங்க மாடியில நின்னுகிட்டு சந்திரனை கும்பிடுறாங்க. அப்ப சந்தேகமே இல்ல, இவங்க நிச்சயமா மாய மந்திரம் பண்றவங்க தான். எல்லாரும் இப்படியே முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணு கூடி, இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்க எல்லாம் நம்ம வீதிக்குள்ள இருக்கவே கூடாது, நாம இவங்களை இங்க இருந்து துரத்திடணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரி மாய மந்திரம் பண்றவங்க எல்லாம் குழந்தைங்களை பலி கொடுப்பாங்களாம். இத நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இவங்களை இங்க இருந்து துரத்திடணும். ஆமா, துரத்திடணும். ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ராமானுஜம் வீட்டுக்கு போனாங்க. அந்த சமயம் அந்த குடும்பம் குலதெய்வத்துக்கு சந்தியா ஆரத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க தான் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க மந்திரம் எல்லாம் பண்றீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்களை எங்க ஊர்ல இருக்க விட மாட்டோம். நீங்க இந்த ஊரை விட்டே போயாகணும். இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் ஏதோ வந்திருக்கு போல இருக்கு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ இந்த சிலை? இது எங்க குலதெய்வம் ருத்ர பைரவியோட சிலை. ஓஹோ, இது பேயோட சிலை கிடையாதுன்னு சொல்றியா? ஆமா, ஆனா இது எங்க குலதெய்வம். எல்லாரும் சேர்ந்து ராமானுஜத்தோட குடும்பத்தை நோக்கி முன்னாடி போனாங்க. ஆனா தவறதெல்லாம் ராமானுஜ மனைவியோட துப்பட்டால விளக்கோட நெருப்பு பட்டுடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! ராமானுஜம் அவளை காப்பாத்துறதுக்காக போனாரு.
அந்த சமயம் இன்னொரு விளக்கு கீழே விழுந்து நெருப்பு அதிகமா பரவிடுச்சு. ராமானுஜமோ அவருடைய குடும்பமோ அந்த நெருப்புல எரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. மொத்தம் குடும்பமும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாங்க. ஆனா அவங்களை யாருமே காப்பாத்த முன் வரல. எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடினாங்க. அன்னையில இருந்து இந்த வீட்டுல ராத்திரி ஆனதும் அலறல் சத்தம் கேட்கும். அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க கூட அந்த வீட்டுக்கு பக்கத்துல போகிறதுக்கு அஞ்சி நடுநடுங்குவாங்க. அன்னையில இருந்து இந்த வீட்டை பேய்களோட குடும்ப வீடுன்னு சொல்லுவாங்க.